அமைப்புக்குள்ளேயே மோதல்கள் வெடிக்க ஆரம்பித்தன. பலர் வெளியேற ஆரம்பித்தனர். அந்த நேரத்தில்தான் சென்னையை சார்ந்த டிஆர்ஜி சாஸ்திரி என்ற பார்ப்பனரும், இவர் லிபரல் பெடரேஷன் அமைப்புக்கு தலைவராக இருந்தவர் ஜி டி கேட்கா என்பவரும், இவர் பூனாவிலிருந்து வெளிவந்த கேசரி என்ற பத்திரிகையின் ஆசிரியர் டி ஜி கபடே என்பவர், இவர் ஒரு முன்னாள் அமைச்சர் அரசாங்கத்தோடு, இவர்கள் அனைவரும் பேச்சுவார்த்தைகள் நடத்தி இந்த கலவர பார்ப்பன கும்பலை காப்பாற்ற முன்வந்தனர். சுமார் 7 மாதங்கள் அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடந்து வந்தது. அதற்கு பிறகு 1949 ஜூலை 12 அரசு தடை உத்தரவை நீக்க முன்வந்தது. அதற்கு முன் ஆரம்பக்காரர்களுக்கு சட்டத்திட்டங்கள் எதுவும் கிடையாது, புதிய சட்டத்திட்டத்தை உருவாக்கி அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கிறோம் என்று அரசாங்கத்திடம் எழுத்து மூலம் எழுதி கொடுத்து அறிவுறுத்தினர். அதற்கு பிறகுதான் சட்டத்தையே அவர்கள் அமைப்புக்கு உருவாக்கினர். கோல்வாக்கர் உடைந்து போன உயிரூட்ட முயற்சிகளை மேற்கொண்டார். அப்போது காங்கிரஸ் அமைச்சரவையில் நேருவுக்கு எதிராக இருந்தவர்களை கைகட்டும் முயற்சிகள் நடந்தன. 1950 சர்தார் பட்டேல் மறைந்தார். முன்னாள் இந்து மகாசபை பார்ப்பனரான டாக்டர் முகர்ஜியும் நேருவின் அமைச்சரவையில் இருந்து விலகினார். இந்த 2 சம்பவங்களும் ஆரம்பக்காரர்களுக்கு மிகப்பெரிய தோல்வியையும் ஏமாற்றத்தையும் கொடுத்தன. அந்த காலகட்டத்தில்தான் நாடாளுமன்றத்தில் தங்களுக்காக வாதாடுவதற்கு ஒரு அரசியல் அமைப்பு தேவை என்று உணர்ந்தார்கள். அப்போது உருவானதுதான் ஜனசங்கம் என்ற ஆரம்பத்தின் அரசியல் வடிவம். இதை ஆரம்பித்தவர் டாக்டர் முகர்ஜி என்ற பார்ப்பனர். தொடர்ந்து பாரதிய மஸ்தூர் சங் என்ற தொழிலாளர் அமைப்பையும் உருவாக்கினார்கள். கேரளாவில் ஆரம்ப பிரச்சாரகராக இருந்த தெற்பான் தெங்காவி என்பவர் இந்த தொழிற்சங்கத்தை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். அதைத் தொடர்ந்து இந்தியாவிடம் சீன நாடு காட்டிய பகையை பயன்படுத்திக் கொண்டு கோல்வாக்க சீன எதிர்ப்பு என்ற போர்வையில் களத்துக்கு வர முயன்றார். 1957-59 சீனாவின் நடவடிக்கைகளுக்கு மக்களிடையே எதிர்ப்பு வளர துவங்கியது. அதை பயன்படுத்திக் கொண்டு ஆரம்பத்தில் தனது வழக்கமான சுயரூபத்தை காட்ட ஆரம்பித்தது. கம்யூனிஸ்டை எதிர்ப்பு என்பதால் மட்டும் செல்வாக்கு பெற முடியாது என்பதை உணர்ந்து வகுப்பு கலவரங்களில் ஈடுபட ஆரம்பித்தன. வகுப்பு கலவரங்கள் நடக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வேண்டுமென்றே அவைகளை தூண்டிவிட்டு உருவாக்கினார்கள். 1947 பிறகு அந்த காலகட்டத்தில்தான் ஜபல்பூரில் மிகப்பெரிய வகுப்பு கலவரம் நடந்தது. அப்போது காங்கிரஸ் கட்சி சார்பாக ஒரு குழு அந்த இடத்தில் சென்று விசாரணை நடத்தியது. ஏபிகே அந்த குழுவின் தலைவர். சமுதாயத்தை வகுப்பு கலவரங்களிலிருந்து காப்பாற்ற வேண்டுமானால் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட வேண்டும் என்று அந்த குழு அரசாங்கத்திடம் அறிக்கை தந்தது. 1951 ஜனசங்கம் உருவானது. 1952 பொது தேர்தலில் போட்டியிட்டு கடும் தோல்வியை சந்தித்தது. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே விரட்டி அடைந்து கடந்த பார்ப்பன பிற்போக்கு சக்திகள், பெரும் பணக்காரர்கள், முன்னாள் இந்து மகா சபைக்காரர்கள், முன்னாள் அரசர்கள் எல்லாம் ஜனசங்கத்திலே அடைக்கலம் புகுந்தனர். இன்றைக்கு பாரதிய ஜனதா என்ற பெயரில் உருவெடுத்திருப்பது முன்னாள் ஜனசங்கம் தான். ஆர்எஸ்எஸ் ஜனசங்கம் அமைப்பு ரீதியாக ஒன்றை ஒன்றும் சார்ந்திருக்கவில்லை. என்றாலும் பல ஆர்எஸ்எஸ் சுயம் சேவகர்கள் ஜனசங்கத்திலே உறுப்பினர்களாக இருந்தனர். பல ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகர்கள் ஜனசங்கத்தில் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட்டனர். ஜனசங்கத்திற்கான கொள்கைகளை வளர்த்துக் கொடுக்கும் அதிகாரம் ஆர்எஸ்எஸ்காரர்களிடமிருந்தான் இருந்தது. இந்துஸ்தான் சமாச்சார் என்று டெல்லியை தலைமை பிடமாக கொண்டு ஒரு செய்தி நிறுவனம் உண்டு. ஆர்எஸ்எஸ் ஜனசங்கத்திற்கு ஆதரவான செய்திகளை பரப்புவதுதான் இதன் வேலை. இந்த செய்தி நிறுவனத்திற்கு நிதி முதலீடு செய்தது ஆர்எஸ்எஸ் தான். பூட்டான், சிக்கிம், நோபாளம் உட்பட இந்த செய்தி நிறுவனத்திற்கு 24 கிளைகள் இருந்தன. இதில் பணியாற்றியவர்களில் பல ஆர்எஸ்எஸ்காரர்கள். இப்போது தாழ்த்தப்பட்டோருக்கான நீதி கண்ணீர் வெடிக்கும் முன்னாள் ஜனசங்கம் இந்நாள் பாரதிய ஜனதாக்களின் சுயரூபம் என்ன தெரியுமா? ஜனசங்கத்தின் கொள்கை அறிவிப்பு அறிக்கை என்ன கூறுகிறது என்று பாருங்கள். The Indian government has given equal rights to all citizens in their constitution. Yet there are special demands at some places on the basis of caste, provincialism and language. We shall not allow these self policies to develop under cover of backwardness. The Janathan will put up an end to it. அரசியல் சட்டத்தில் எல்லா குடிமக்களுக்கும் சம உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சில இடங்களில் சாதி, மாநில
மாநில மொழி அடிப்படையில் விசேஷ சலுகைகளில் கேட்கிறார்கள். பிற்படுத்தப்பட்டோர் என்ற போர்வையில் கோரப்படும் இந்த சுயநல கொள்கைகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஜனசங்கம் அதற்கு ஒரு முடிவு கட்டும். இப்படி தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை கடுமையாக எதிர்ப்பதுதான் ஜனசங்கம். அவர்களை அடையாளம் காட்ட இந்த ஒரு சான்றே போதுமானது. ஆரம்பக்காரர்களுக்காக நாடாளுமன்றத்திலே வாதாட ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்புதான் இது. ஆரம்பக்காரர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள செய்த எத்தனையோ தந்திர ஏற்பாடுகளில் இதுவும் ஒன்று. தொடர்ந்து 1964 மே மாதத்திலே நேரு மரணம் என்ற துயர சம்பவம் நடக்கின்றது. நேரு அவர்களின் மறைவு ஆரம்பக்காரர்களுக்கு கொண்டாட்டமாகிவிட்டது. நேருவுக்கு பிறகு பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி ஆரம்பத்திடம் அனுதாபம் உள்ளவராகவே நடந்து கொண்டார். நேரு அமைச்சரவையிலேயே அமைச்சராக இருந்தவர் இந்த லால் பகதூர். நேருவின் கடைசி காலத்திலேயே லால் பகதூர் ஆரம்பத்தோடு சமூகமான உறவுகளை ஏற்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டார். லால் பகதூரின் முயற்சியினால்தான் 1963 டெல்லியிலே நடந்த குடியரசு தின விழா அணிவு வகுப்பில் ஆரம்பக்காரர்களும் அழைக்கப்பட்டு பங்கேற்க செய்யப்பட்டன. அதற்கு அரசியல் வட்டாரத்திலே கடும் எதிர்ப்புகள் கலந்து கிளம்பியதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்த முறை கைவிடப்பட்டது. நாக்பூரில் நடந்த ஆரம்ப நிகழ்ச்சி ஒன்றுக்கு தலைமை தாங்க நோப்பாள அரசரை வரவழைக்கும் முயற்சியில் லால் பகதூர் ஈடுபட்டார். நேருவின் கவனத்திற்கு இந்த பிரச்சனை வந்தது. உடனே நேபாள மன்னருக்கு இதில் கலந்து கொள்வது நல்லது அல்ல என்று நேரு செய்தி அனுப்பினார். அந்த முயற்சியை தடுத்தார். ஆதாரம் டி ஆர் கோயால் எழுதிய நூல் பக்கம் 106. எனவே லால் பகதூர் பிரதமரானவுடன் ஆரம்பத்தில் வட்டாரங்கள் மகிழ்ச்சி கூட்டாடின. முதல் இந்திய பிரதமர் லால் பகதூர் தான் என்று ஆரம்பக்காரர்கள் பாராட்டினார்கள். இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் என்பது ஆரம்பக்காரர்களுக்கு அது ஒரு பொன்னான வாய்ப்பாக பயன்படுத்தப்பட்டது. அப்போது டிராபிக் போலீஸ் வேலைகளில் ஆரம்ப ஊழியர்கள் நியமிக்கப்பட்டனர். ஆனால் இது பெரும் இடையூறாக மாறவே லால் பகதூர் பொதுமக்களின் ஆதரவை நாடி பெறப்போவதாக அறிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை தொடர்ந்து தாக்கர் நகரில் சமாதான ஒப்பந்தம் நடந்தது. அதில் பங்கேற்க சென்ற லால் பகதூர் அங்கேயே காலமானார். ரஷ்யர்களை சதி செய்து லால் பகதூரை கொண்டு விட்டதாக ஆரம்பக்காரர்கள் வதந்தியை கிளப்பிவிட்டனர். 1967 தேர்தலுக்காக கோல்வாக்கர் ஒரு அரசியல் நாடகம் ஆடினார். எல்லா இந்து மதவழி அமைப்புகளையும் ஒன்று திரட்டி 1966 நவம்பரில் நாடாளுமன்றம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தார். அந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு தெரியுமா? பசுவலையை தடை செய்ய வேண்டும் என்பதற்கே. அந்த ஆர்ப்பாட்டம் செய்தார். அப்போதுதான் பச்சை தமிழர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தங்கியிருந்த இல்லத்தில் இந்த ஆரம்ப பார்ப்பனர்கள் தீ வைத்து கொளுத்தி காமராஜரையே தீர்த்து கட்ட முயற்சித்தனர். பட்ட பகலில் உயிரோடு கொளுத்த முயற்சி செய்த அந்த சதிகார கூட்டத்தின் சூழ்ச்சியிலிருந்து காமராஜர் உயிர் உழைத்தார். இந்த கொலைக்கரியை விளக்கி ஈவேரா பெரியார் போன்றோர்கள் காமராஜர் கொலை முயற்சி தருத்திரம் என்ற நூலையே அப்போது திராவிட கழகத்தின் சார்பில் வெளியிட்டிருக்கிறார்கள். 1969 பங்களாதேஷ் இந்தியா யுத்தம் நடக்கிறது. அப்போது பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி. அப்போது முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை ஆரம்பக்காரர்கள் முடித்துவிட்டு தங்கள் கொள்கைகளுக்கு நியாயம் தேட முயன்றார்கள். இதற்கிடையே கோல்வாக்கர் உடல்நிலை மோசமடைந்து வந்து கொண்டு